Hi everyone, இனிக்கு நாம பார்க்க போறது வந்து டாங்கிராம் பசில். டாங்கிராம் பசில்ன்றது ஒரு சைனீஸ் ஜியோமெட்ரிக்கல் பசில் கேம். இது வந்து சைனால ரொம்ப ஃபேமஸ் ஆனது. இந்த பசில் விளையாடுறதுக்கு வந்து நமக்கு மொத்தம் 7 பீசஸ் தான் தேவைப்படும். அந்த 7 பீசஸ் என்னதுன்னா 2 லார்ஜ் பீசஸ் ஆஃப் ட்ரையாங்கிள், 2 ஸ்மால் பீசஸ் ஆஃப் ட்ரையாங்கிள், 1 ஸ்கொயர், 1 மீடியம் பீஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் அண்ட் ஒன் பேரலலோகிராம். இந்த 7 பீசஸ் போதும் நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக அந்த பசில் கேம் விளையாடுறதுக்கு. இதோட பெனிஃபிட்ஸ் என்னன்னா, நம்ம வந்து இதை விளையாடும் போது நம்ம திங்க் பண்ணி வைக்கும் போது நம்ம மேக்ஸ் நாலேஜ் ஸ்கில் இன்க்ரீஸ் ஆகுறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. இதுதான் இந்த பசிலோட சார்ட். இது வந்து 20 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இதை வந்து ஈக்குவலா 5 சென்டிமீட்டர் வச்சு டிவைட் பண்ணி இந்த ஷேப் வரைஞ்சி இதுல வந்து நம்ம கட் பண்ணி தான் இந்த ஜியோமெட்ரிக்கல் ஷேப், இந்த ஃபிகர்ஸ் வந்து நம்ம எடுத்திருக்கோம். சரி, இப்போ நம்ம வந்து எப்படி இந்த ஃபிகர்ஸ் வந்து ஜாயின் பண்றதுன்னு பாக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ராக்கெட் எப்படி பண்றதுன்னு பாக்கலாம். அதுக்கு வந்து 2 லார்ஜ் பீசஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் வந்து இப்படி எடுத்துக்கோங்க. மேல இந்த மீடியம் பீஸ் வைங்க. இந்த ஸ்கொயர் கீழே வச்ச பிறகு இந்த பேரலலோகிராம் இப்படி வைக்குங்க. தென் இந்த ஸ்மால் பீஸ். தட்ஸ் ஆல், நம்மளோட ராக்கெட் வந்து ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ட்ரீ எப்படி பண்றேன்னு பாக்கலாம். இது வந்து ஸ்மால் டு லார்ஜ் வந்து மேலேருந்து கீழே அதை அரேஞ்ச் பண்ணும். அவ்வளோதான், சிம்பிளா ட்ரீ. நெக்ஸ்ட் போர்ட் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்படி ரெண்டு லார்ஜ் பீஸ் வச்சுட்டு ஸ்கொயர் இங்கே வைங்க. தென் ஸ்மால் பீஸ் ரெண்டு சைடும். தென் தட்ஸ் ஆல் போர்ட். நெக்ஸ்ட் பேரட், அதாவது ஃபிளைங் பேரட் எப்படி பண்ற பாக்கலாம். இந்த மாதிரி செட் பண்ணி வச்சுட்டு ஸ்கொயர் இங்க வச்சுக்கோங்க. ஸ்கொயர் பக்கத்துல இன்னொரு ஸ்மால் பீஸ் ட்ரையாங்கிள். அட் லாஸ்ட் இந்த பேரலலோகிராம். தட்ஸ் ஆல், நம்மளோட ஒரு ஃபிளைங் பேரட் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஸ்வான் பண்ணலாம். இது வந்து இப்படி வச்சுட்டு ஸ்கொயர், ஒரு ஸ்மால் பீஸ், மீடியம் சைஸ், அப்புறம் இந்த லார்ஜ் பீஸ். தட்ஸ் ஆல், நம்மளோட ஸ்வான் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஹவுஸ் பண்ணலாம். தட்ஸ் ஆல், நம்ம ஹவுஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி இந்த 7 பீசஸ் தான் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணி டிஃப்ரெண்ட் ஃபிகர்ஸ் பண்ணோம். இதே மாதிரி நீங்களும் நிறைய ஃபிகர்ஸ் வீட்டில் இருக்கமா பண்ணி பாருங்க. தேங்க்யூ.